பொழிகருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வெய்கும் அன்னாள் கனகவேல் போற்றி போற்றி சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. ஓங்கம் கணபதயே நமக. ஸ்வஸ்தி டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதரின் இனிய காலை வணக்கங்கள். புலருகின்ற இன்றைய காலை பொழுது உங்களுக்கு மகிழ்வான செய்திகளை கொண்டு வந்து தரட்டும். இறைவனுடைய அனுக்கிரகத்தினால் இனிமைகள் பெருகும் நல்ல நாளாக உங்கள் குடும்பத்தில் இந்த நாள் அமையட்டும். நம்முடைய தினபலன்கள் நிகழ்ச்சியில மார்ச் மாதம் 31 2020 தமிழ் வருடத்தில் விகாரி வருடம் பங்குனி மாதம் 18 செவ்வாய்க்கிழமைக்குரிய தினபலன்களை பார்க்க போகிறோம். இந்த நாளில் பிற்பகல் 2:47 வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரம், பிறகு திருவாதிரை நட்சத்திரம், இன்னைக்கு ராத்திரி 10:57 வரைக்கும் இன்னைக்கு சப்தமி திதி, இன்றைய யோகம் சித்த யோகம், பிறகு மரண யோகம், இன்னைக்கு சந்திராஷ்டமம், அனுஷம் கேட்டை 2 ஆளு கொண்டு சந்திராஷ்டமம். இனி 12 27 சார்ந்தவர்களுக்கு இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் என்னவெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் என்று நாம் காணலாமா? மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறப்போகிற நல்ல நாள். எண்ணி துணிய கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னால இதை செய்யலாமான்னு யோசிக்கிறோம். அந்த செயல் செய்யலாமான்னு 100 1000 லட்சம் முறை யோசிக்கலாம். செய்ய ஆரம்பிச்சு பாதி செயல் நடந்து கொண்டிருக்கிற போது அதை யோசிக்கலாமா? கிணற தாண்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா கிணற தாண்டிடணும். பாதி கிணற தாண்டும் போது பயம் வந்துருச்சுன்னா என்ன ஆகுது? வாழும் கணத்துக்குள்ள விழும்படி ஆயிடக்கூடாது. அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் மேஷராசிக்காரர்கள். அக்கம் பக்கத்தினரால் நன்மைகள் உண்டு, ஆனால் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயலை பாதியிலே நிறுத்திவிடக்கூடாது. அசுவினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு கனவுகள் நனவாகும். பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு டீச்சிங் ஜாப் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்த மருத்துவர்கள் புகழ் பெறுவீர்கள். அதிர்ஷ்டமான எண் உங்களுக்கு 9 வண்ணம், அடர் சிகப்பு வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல தனலாபம் உண்டு. ஆனால் அந்த வார்த்தையிலே ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க, அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பல் வலி ஏற்பட்டு நிவர்த்தியாகும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வரவுகள் உண்டாகும். அதிர்ஷ்டமான எண் 6 பால் வெள்ளை வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, ராசியில சந்திர பகவான் உலா வர்றார். தேவையில்லாத டென்ஷனை விட்டுறணும், கோபத்தை விட்டுறணும். சக நண்பர்கள்ட்ட வீட்டில் இன்னைக்கு இனிமையான முகத்தோடு நீங்கள் இருக்கணும், சரிங்களா? மிருகசீரட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கடன்கள் வசூலாகும். திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்னைக்கு துர்வாச முனிவர் மாதிரி எதுக்கெடுத்தாலும் கோபம் வரும். கோபத்தை விட்டுட்டீங்கன்னா நல்லது. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லியது, விட்டுறணும், நல்லா இருப்பீங்க. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க. மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம். இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு செல்வ வளம் பெருகும். அதிர்ஷ்டமான எண் 5 வண்ணம், மரகத வண்ணம். கடகராசி அன்பர்களே, உங்க வாழ்க்கையில இது நிறைய மாறுதல்களை உருவாக்கக்கூடிய நாள். ஒரு அலுவலகத்தில் பணிபுரியறீங்க, ஒருத்தர் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறார், உங்கள் வாய்ப்புகளை தட்டி பறிக்கிறார், நீங்க கவலைப்படுறீங்க. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரை நம்பி நாம் பிறந்தேன் போங்கடா போங்க, என் நாடும் நலனும் வளர்ந்தபின்னே வாங்கடா வாங்கன்னு கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதினார். அதைத்தான் கடகராசிக்காரங்க இப்ப புரிந்து கொள்ளணும். உங்க வாழ்க்கையில என்ன தடைகள் வந்தாலும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. தடைகள் தற்காலிகமான தடைகள், அதையும் மீறி நல்ல செய்தி வரப்போறது. அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது. எந்த விஷயத்திலையும் நீங்க அவசரப்பட்டு கடகராசிக்காரங்க முடிவெடுக்க கூடாது. புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இடமாற்றம் உண்டு. பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு வருமானம் பெருகும். ஆயில்ய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு
சிலருக்கு இந்த நாளில் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். அதிர்ஷ்டமான எண் 2 வண்ணம், முத்து வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு தன்னை அழகுபடுத்திக் கொள்வதிலே, அலங்காரம் செய்வதிலே இப்ப நாட்டம் அதிகமா இருக்கும். எடுத்த காரியமெல்லாம் இன்னைக்கு வெற்றி, ரொம்ப மனமகிழ்ச்சியா இருப்பீங்க. குடும்பத்து மூத்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும், அலுவலகத்துல உயரதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இன்னைக்கு முருகப்பெருமான வழிபட்டா நல்ல தகவல் வரும். பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு செய்தொழில் சிறக்கும். உத்தரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் உடம்பிலே ஏற்பட்ட பல பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். அதிர்ஷ்டமான எண் 1 வண்ணம், மாணிக்க வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் அற்புதமான முன்னேற்றமான நாள். வேலை கிடைக்கணும்னு ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு வேலை கிடைக்க போகிற நல்ல தகவல் இன்னைக்கு வரும். உத்தரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் நன்மை. அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள், வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள், இந்த விசா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சால்வ் ஆகும். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் உங்கள் அன்பு குழந்தைகளுடைய பாசம் அழகில் நினைவீர்கள். அதிர்ஷ்டமான எண் 5 வண்ணம், ராமர் பச்சை வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, பாக்கியத்துல சந்திர பகவான் நல்ல நல்ல தகவல்களா இன்னைக்கு வரும். இந்த நாளில் சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க உடல் நலத்தை பார்த்துக்கிடணும். விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த படிப்புகள் அமைய வாய்ப்புகள் கிடைக்க போகிற நல்ல நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6 வண்ணம், வெள்ளை வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்க இன்னைக்கு பொறுமையா இருக்கணும். சந்திராஷ்டமம் இல்லையா, சந்திராஷ்டமம் கெடுதல் பண்ணாதுங்க. உங்களுக்கு இருந்தால் கூட நீங்க பொறுமையா இருக்கணும், சரிங்களா? ஏன்னா உங்களுடைய தனஸ்தானத்துல இருந்த குரு பகவான் வெள்ள நகர்ந்து மகரத்துக்கு போயிட்டாரு. அதனால இந்த காலகட்டத்தில் பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் விலகும். உடல் நலத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இப்போ உங்க ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள், உடல் தூய்மை மிகவும் அவசியம். இப்போ புறந்தூய்மை நீரான் அமையும் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், கவனமாருங்க. அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும், ரெண்டையுமே ஞாபகத்தை வச்சுக்கிடணும். கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு செலவினங்கள் விலகும். அதிர்ஷ்டமான எண் 9 வண்ணம், பவள வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் குடும்ப உறவுகளை விட்டு கொடுத்து போகணும். இன்னைக்கு வீட்டுல எதுக்கெடுத்தாலும் மனைவியை குறை கண்டுபிடிக்க கூடாது. ஒரு சமையல் பண்ணி வச்சு சாப்பிடுங்கன்னு மனைவி சொன்னா, நீ சாப்பிடுற, நீ சமைச்சு வச்ச சாப்பாடு உன் முகரக்கட்ட மாதிரி இருக்குன்னு தயவு செய்து கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. நமக்கு உறவிடக்கூடிய அன்ன லக்ஷ்மி தான் மனைவி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனைவியை வலித்தால் தான் அன்னலட்சுமியுடைய அனுக்கிரகமே கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்கள் இந்த தவறை இப்பொழுது செய்வீர்கள். கோபத்தை எல்லாம் மனைவியிடம் காட்டுவீர்கள். செல்லிடத்து காய்க்கின் சினங்காக்க, அல் இடத்தில் காய்க்கின் என் காவாக்கால் என் என்றான் வள்ளுவன். உங்க கோபம் யார்கிட்ட செல்லுபடி ஆகுமோ அவங்களதான் கடும் கோபம் கொள்றீங்க. செல்லுபடி ஆகாத இடங்கள்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் கைகட்டி வாய் மூடி அமைதியா இருந்துட்டு வரீங்க. அப்ப கோபம் செல்லுபடி ஆகக்கூடிய இடம் உங்கள் அன்பிற்குரியவர்கள் தானே, அவங்கள்ட்ட தானே நீங்க அன்பை காட்டணும், அது சரிங்களா? மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போங்க. போராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் நண்பர்களை பகித்துக் கொள்ளாதீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அரசியலில் புகழ் பெறுவீர்கள். அதிர்ஷ்டமான எண் 3 வண்ணம், தேன் வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் உடல் நலத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். இந்த தலைப்பகுதியில சிலருக்கு பிரச்சனை வரும், சிலருக்கு கழுத்து பகுதியில சில பிரச்சனை இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் அதிகமாகும். திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் நீண்ட கால திட்டங்கள் இடுவீர்கள், வெற்றியை தொடுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சகோதரர்களால் நன்மைகள் உண்டு. அதிர்ஷ்டமான எண் 4 வண்ணம், காக்கி வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முன்னேற்றமான நாள். பஞ்சமத்தில சந்திரன்,
பகைவர்கள் எல்லாம் இப்போ மாறி போவாங்க. ஒன்று அவர்கள் உங்களுக்கு இணங்கி நண்பர்களாக வரணும், இல்லாவிட்டால் அவர்கள் காணாமல் போகணும். இது நடக்கும். இதில் அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இடமாற்றம் உண்டு. சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பிள்ளைகள் வளர்ப்பில் கவனம் தேவை. உங்கள்கிட்ட ஒன்று சொல்லுவாங்க, பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் வேறையா இருக்கும், அவங்களோட கவனமாக பார்த்துக்க வேண்டிய நேரம். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சிறுவாச்சூர் முதலகாளியுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கு. இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யணும். இஞ்சி அதிகம் சாப்பாட்டில் நீங்கள் சேர்க்கணும், உங்களுக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகள் விலகிடும். இந்த நாள் அருமையான நாள், குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷம் பெருகும் நல்ல நாள், பண வரவு கூடும். சிலருக்கு இந்த கைப்பகுதிகளில் மதர்ப்பு இருக்கும், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இருக்கும். அவர்கள் நல்ல எக்ஸசைஸ் பண்ணினாலே இந்த பிரச்சனைகள் விலகிடும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 7 வண்ணம், ரோஜா வண்ணம். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் ஒரு வெற்றிகரமான நாள். 4 இடத்துல சந்திர பகவான் ராகுவோடு சேர்ந்து இருக்கார். தாயாருடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும். ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டில் இப்ப சில வாஸ்து கோளாறுகள் இருக்கும், அதை நிவர்த்தி செய்யணும். நெஞ்சகம் சார்ந்த நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். இதனால பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கழுத்து வலி வந்து நிவாரணமாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வந்து நிவர்த்தியாகும், கல்யாண செய்திகள் கூடி வரும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எங்கும் எதிலும் வெற்றி உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3 வண்ணம், மஞ்சள் வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, நம்முடைய தினபலன் நிகழ்ச்சியிலே தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் வழங்கி வருகிறேன். உங்களுக்கு என்ன திசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்குதோ அதை பொறுத்து பல பலன்கள் நடக்கும். உங்களுக்கு முழுமையான பலன்கள் இப்படி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்குகின்றன. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.